அவினை பெருவிழாவாக உருவெடுக்க நம் சிறப்பு விருந்தினர் கலை மாமணி உயர்திரு ஜி கே அவர்கள் ஐயா. முனைவர் காளீஸ்வரர் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரிய மேதைகளுக்கும் பெற்றோர் பெருந்தகைகளுக்கும் மேடை அலங்கஸ்தர்களுக்கும் பெரியோர்களுக்கும் முதல்ல ஏன் துறை சார்ந்த இத்தனை பணிகளையும் செய்து இதை கிராமமாக மாற்றிய திரு காளீஸ்வரன் அவர்களுக்கு எனது பாராட்டுகளை தெரிவிச்சுள்ள பழக்க வழக்கங்களை தெரிய வைக்கிறது. இத்தனை பெரிய நிகழ்வை இந்த பள்ளி ஏற்பாடு செஞ்சிருக்குன்னா விழாவை இத்தனை சிறப்பா நடத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாசம் உழைச்சிருப்பாங்க. அந்த ஆசிரியர் பெருந்தகைகள் எல்லாருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னோட பாராட்டுகளை தெரிவிச்சு ஆட்டம் இசைக்குழு எல்லாம் சேர்த்து ஒரு பொங்கல் நிகழ்வை கண்ணு முன்னாடி காட்டுச்சு. அந்த அளவுக்கு உணர்ச்சிமயமான ஒரு பாடல். இவங்க எந்த அளவுக்கு பாடினாங்களோ ஆடினாங்களோ அவங்களோட பாடலாசிரியர் அங்கிருந்து அந்த ஆட்டம் போட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்படியாவது இவங்க நல்லா பண்ணிடணுமேன்ற ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். நான் குறை சொல்லலை. அன்னைக்கு அன்பு இருந்தது இன்னைக்கு கடமையாக நினைக்கிறேன். பிள்ளை வளர்ப்புன்றது கடமையாயிடுச்சு. இது போன்ற எல்லா விஷயங்களையும் பார்க்க பார்க்க தான் நம்ம பழசை எத்தனை திறந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். 50 வயசை கடந்த நம்ம இந்த இந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருக்கலாம். அட்லீஸ்ட் 45-50 வயசுக்கு தான் தொட்டவங்க இவன் நாமெல்லாம் அனுபவிச்ச பல விஷயங்களை இன்னைக்கு குழந்தைங்க அனுபவிக்கிறத யோசிச்சு பாருங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு இருக்க குழந்தைங்களுக்கு எதை சாப்பிட்டாலே சாப்பிடாத அதை தொடாத யோசிச்சு பாருங்க. நம்ம காலத்தில் நாம் யாருன்னு தெரியாமல் நம்ம நிறம் என்னன்னு தெரியாமல் நம்ம குணம் என்னன்னு தெரியாமல் நம்ம உருவம் என்னன்னு தெரியாமல் ஆணா பெண்ணான்னு கூட தெரியாமல் தன்னோட வயிற்றுக்குள்ளே நம்ம சுமந்து சந்தோஷமாக அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அனுபவித்து நம்மளை பெற்றெடுத்தாங்களே தாய். அந்த உணர்வு கட்டாயம் அன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இருந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இருக்காது.